வர்த்தக மொழி பேசும் வளர தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நீ ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நான் இருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி இந்த மூன்று இன்டெக்ஸும் எங்கெல்லாம் வந்து ட்ரேட் நடக்கும்போது எங்கெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அப்சைடில் போவதற்கு எந்த புள்ளியை வந்து பிரேக் அவுட் பண்ணணும், டவுன் சைட் ரேலி எடுப்பதற்கு எங்கெல்லாம் வந்து பிரேக் அவுட் நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப 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 தெளிவாகவே வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவன் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எங்கெல்லாம் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கெல்லாம் டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். இது நம்ம இன்றைக்கி எடுத்த அதிகபட்ச டார்கெட்டாக 48,000 ரூபாய் இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சது. இன்றைய நாள் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நம்மளுடைய பேங்க் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கேப் அப் ஆகவும் கேப் டவுன் ஆகவும் ஓப்பன் ஆகும்போது எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ வந்து பேசுவோம். அப்படி பார்க்குறப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு கேப் அப் ஆக ஓப்பன் ஆகும்போது இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பேசியிருந்த போல் இந்த 48,600 தாங்க. ஸோ இங்கே இருந்து நான் இந்த ஜோனை வந்து நோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ 48,600 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து இப்போது கேப் அப் மூலம் வந்து தொடுகிறது அப்படின்றப்போ இது ஆல் டைம் ஹை, இருப்பதிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ட்ரேட் நடக்கும்போது அதிகபட்சமாக புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் எந்த வித நியூஸை பேஸ் பண்ணியும் வந்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஒன்லி சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால மேபி நியூஸை இந்த புள்ளியை வந்து சேஞ்ச் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் வழியாக பார்க்கும்போது இது ஒரு சப்ளை ஜோனாக வந்து இருந்திருக்கு. இது இப்பொழுது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ இங்கே நமக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது இந்த 48,600 அப்படின்ற புள்ளியிலிருந்து நமக்கு பேட்டர்ன்கள் உருவாகும் போது நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போய்க்கலாம் சரிங்களா. ஸோ அங்கே இருந்து மார்க்கெட்டு டவுன் சைடு வராங்க அப்படின்னா அதிகபட்சமாக 48,300 வரைக்கும் வரலாம். 48,300 பிறகு 48,200 48,150 வரைக்கும் அதிகபட்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. இதுதான் ஒரே ஒரு சிம்பிளான பிளான். இன்கேஸ் மார்க்கெட்டு வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டோடைய மூடு எப்படி இருக்குன்ட்டு நான் ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்போல்லாம் டிப்பு கொடுக்குதோ அப்போல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. அது நீங்கள் ஜூமின் பார்த்தீங்கன்னா சின்ன சார்ட்லேயும் அதை வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியும். எப்போல்லாம் வந்து டிப்பு கொடுக்குதோ அப்போல்லாம் வந்து பை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த டிப்பை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட்டு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன், இந்த 48,040 47,960 வரை இருக்கக்கூடிய புள்ளி அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும். இந்த புள்ளியிலிருந்து நமக்கு வந்து கால் சைட் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட் கண்டினியூவாக அப் மூமெண்டம் எங்கே வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48,160 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாகவும், 48,250 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாகவும் இருக்கும். 48,250 அப்படின்ற புள்ளி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து ரிவர்சல் ஏற்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 48,250 மேலே எப்பொழுது சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக 48,360 48,480 அந்த டார்கெட்டுகளை அடையும். எப்பொழுது 47,960 அப்படின்ற புள்ளியே மார்க்கெட் பிரேக் அவுட் டவுன் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்களோ, சரியாக வந்து புரிஞ்சுக்கணும், பிரேக் டவுன் பண்ணி சஸ்டெயின் பண்ணும்போது பேட்டர்ன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது கால் சைட் போகக்கூடிய டபுள்யூ பேட்டனோ ட்ரிபிள் பாட்டம் பேட்டனோ அல்லது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வழியாக சஸ்டெயின் வந்து நடக்கக்கூடாது. அது நமக்கு ரிவர்சல் இண்டிகேஷன். ஸோ இந்த 47,960 பிளவாக நல்ல ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். 47,960 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் 47,840 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 47,750 பிறகு 620 சரிங்களா.
இது வரைக்கும் மார்க்கெட்டு கண்டினியூவாக வந்து அப்சைடு தான் போயிருக்காங்க. ஆனால் அப்சைடில் வால்யூம்ன்றது ரொம்ப அதிகமாக இன்னும் வந்து வரலை, சரிங்களா? நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டானு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான். இது இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரெண்டாக வந்து அமையலை. ஸோ அதனால் இது ஒரு வீக்கான ட்ரெண்டாக தான் இருக்குது. ரேலி அப்படின்றப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான வால்யூம் வரப்போ தான் அந்த ரேலி அப்படின்றது அப் சைடில் கண்டினியூ ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் ட்ரெண்டை பொறுத்து பார்க்கும்போது இது வீக்கான ட்ரெண்டாக இருக்கிறதுனால டவுன் சைடில் போகும்போது கொஞ்சம் அதிகப்படியான டார்கெட்டையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஃபின்நிப்டியில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு ஃபின்நிப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த 21,361 21,552 தான். எங்கே இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி தாங்க நமக்கு நிறைய முறை வந்து சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், மாறி 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 வந்து செயல்பட்டுருக்கு. நீங்கள் இதை ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி அனலைசிஸ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய சார்ட்டில் 21,361 சப்போர்ட்டாக செயல்பட்டால் 21,552 நல்ல ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. 21,361 பிரேக் டவுன் நடந்தால் ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருது. எப்பொழுது 21,361 சப்போர்ட்டாக எடுத்துக்குதோ அப்போ 21,552 வரை போகுது. ஸோ 21,361 சப்போர்ட், 21,552 ரெசிஸ்டன்ஸ், 21,361 சப்போர்ட் அப்படின்ற மாதிரியே மார்க்கெட்டு இந்த இரண்டு புள்ளிகளை பேஸ் பண்ணி இன்னும் வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது நம்ம கொடுத்தே வந்து ஒரு 10-15 நாட்களுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இதை இன்னும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த லெவல்ஸ் அப்படின்றது சூப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்சல் வந்து நடந்திருக்காங்க, சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ இந்த ப்ரெடிக்ஷனை ஈஸியாக உங்களாலேயே வந்து சொல்லிட முடியும். என்ன, மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது 21,352 நான் ரிஜெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பல முறை மார்க்கெட் இந்த இடத்துலேயே வந்து ரிஜெக்ஷன் பண்ணதுனால இங்கேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ 21,352 மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம், ப்ரீவியஸாக இங்கே நடந்தது எல்லாமே ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ 21,552 நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய மார்க்கெட்டுடைய அடுத்த டார்கெட் 21,490 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா 460, அதுக்கு பிறகு 430 வரைக்கும் அதிகபட்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப்பப்பாக ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம ட்ரேட் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ண முடியும். அது மேபி 0-0 கூட இருக்கலாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,420 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 21,420 முன்கூட்டியே பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி ஒரு பை அண்ட் டிப் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த 21,420 அப்படின்ற புள்ளியிலிருந்து நமக்கு ரிவர்சல் நடப்பதற்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி ரிவர்சல் அப்படின்றது நாம் வந்து கால் சைடு வந்து சொல்கிறேன். ரிவர்சல் இங்கே என்னன்னு மீன் பண்ணுறேன், கால் சைடில் வந்து சொல்கிறேன். 21,420 அப்படின்ற புள்ளியில் நமக்கு டபுள்யூ பேட்டர்ன் கிடைக்கலாம், ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் கிடைக்கலாம், ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைக்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண தேவை இருக்கக்கூடிய பேட்டர்ன் எது கிடைச்சாலும் நம்ம இங்கே வந்து பை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதாவது கால் சைட் போய்க்கலாம். 21,420 21,460 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். 460 பிறகு 480, 500, சரிங்களா? இந்த 21,500 அப்படின்ற புள்ளியை எப்பொழுது மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் பர்தராக அப் மூவ் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் 21,552 வரைக்கும் போகலாம், சரிங்களா? இன்கேஸ் இந்த 21,420 அப்படின்ற புள்ளியை எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கலாம், 21,361 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். எந்த வித தங்குதடையுமின்றி இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இருந்தாலும் அதுக்கு பிறகும் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பிலோவாக சஸ்டெயின் வந்து நடக்கணும். 21,361 பிலோவாக மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஃபர்தராக 21,320 21,280 வரைக்கும் அதிகபட்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? இந்த லெவலுக்கு பிலோவாக மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணும்போது நிஃப்டியில் கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது என்கிட்ட எந்த வித பிளானுமே கிடையாது. ஏன் என்கிட்ட எந்த வித பிளானுமே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இங்கே ப்ரீவியஸாக எனக்கு சப்ளை ஜோனு, ரிஜெக்ஷன் ஜோனு, ரெசிஸ்டன்ஸு, அந்த மாதிரி எந்த வித ஐடியாவுமே இல்லை. நம்ம சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் அந்த புள்ளியில் ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத டேட்டாவை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ அப்படி எந்த வித பிளானும் இல்லை அப்படின்றப்போ நான் எப்படி உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் லைவ் மார்க்கெட்டை பொறுத்து தான் நானே வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். அதனால் என்கிட்ட எந்த வித பிளானும் இல்லை அப்படின்றத ரொம்ப 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 தெளிவாக வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது, இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து பயன்படுத்திக்கிறேங்க. ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்னா என்ன, அதனுடைய பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து பயன்படுத்தி பேசிக்ஸ்லாம் கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன். 22,080 அப்படின்ற புள்ளி சூப்பர் புல்லிஸ் லெவலாக வந்து செயல்படும். 22,080 அப்படின்ற புள்ளியில் இருந்து மார்க்கெட் 22,115, சரிங்களா, இந்த புள்ளியிலேயே வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்கணும், அதை புரிஞ்சுக்கிங்க. 22,080 சஸ்டைன் வந்து பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் சூப்பர் புல்லிஸாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் புல்லிஸ் லெவலில் இருந்து வெளியே வரக்கூடிய மார்க்கெட்டு நல்ல ஒரு ஹையான டார்கெட்டை வந்து கொடுக்குங்க. சரிங்களா? ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கேயே சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இது நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியாக இருக்கும். இதை என்னால் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட முடியும். பட் அதுக்கு மேலே எவ்வளோ டார்கெட் போகும் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் நல்ல ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் சப்போர்ட் அப்படின்றது இந்த 22,040 22,022 வரைக்கும் இருக்கக்கூடிய புள்ளி. இந்த 22,040 22,022, சரிங்களா, இந்த புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். 22,020 to 22,042 டபுள்யூ பேட்டர்னோ, ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்னோ, அல்லது இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ, இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் உருவாகிறப்போ நம்ம வந்து கால் சைட் வைக்கலாம். சரிங்களா? அதிகபட்சமாக 22,080 ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். 22,080 அப்படின்ற புள்ளியை எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ 22,115 வரைக்கும் போகும். சரிங்களா? இந்த புள்ளியில் அதிகபட்சம் ரிவர்சல் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நடந்தான், சரிங்களா, 22,020 இந்த புள்ளி தான் நமக்கு வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். இந்த 22,020 கேப் டவுனாக ஓப்பன் ஆகி 22,020 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க 21,980 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? 21,980 அப்படின்ற புள்ளி வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டு பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு வந்து ஹோல்டு பண்ண மாட்டேன், சரிங்களா, அதுக்கு பிறகு மார்க்கெட்டோடைய டிசிஷனுக்காக வெயிட் பண்ணுவேன். என காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல எப்போ வேணும்னா வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆயிரும். ஸோ அதனால லைவ் மார்க்கெட்டில் இங்கே பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏமாந்துடாதீங்க. அது டக்குன்னு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. எப்பொழுது 21,960 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் செய்கிறாங்களோ அப்போ ஃபர்தராக நம்ம வந்து புட் சைட் போய்க்கலாம். சரிங்களா? 21,960 அப்படின்ற புள்ளிக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட் டவுன்ஃபால் கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 21,960 அதிகபட்சமாக 21,900 வரைக்கும், சரிங்களா, இந்த டார்கெட் வரைக்கும் நிச்சயமாக வந்து அச்சீவ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி இது மூன்று இன்டெக்ஸ்லையும் நாளைக்கு எந்த மாதிரி வந்து ஓப்பனிங் இருக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து ட்ரேட் நடக்க போகுது, இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். லைவ் மார்க்கெட்டில் எது வேணும்னா எப்படி வேணும்னா மாறலாம், என்ன வேணும்னா நடக்கலாம். இருந்தாலும் நம்ம டெக்னிக்கல் வைஸாக ஒரு நாலேஜ் பேஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக என்ட்ரி எடுக்கும்போது ப்ராப்பராக ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கணும்னு தெரியும், ப்ராப்பராக டார்கெட் எங்கே வைக்கணும்னு தெரியும். ஒரு பேட்டர்ன் உருவாகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.